நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமாங்கிற கேள்வி நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும். என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கை நோயற்றதாக இருக்குங்கிற தேடுதல் இன்னும் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும். சமீபத்தில் ஏற்பட்ட பெருந்தொற்று ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வுகளையும் மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வுகளையும் நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் கூட, முறையாக நான் எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தேடித்தான் இன்றைக்கு நம்ம எல்லாருமே பிரயாணம் செய்யணும். புத்தகங்களில் நம்ம பார்க்குறோம், சித்தர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பாரம்பரியமாக நிறைய விஷயங்களை நாம் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் அபூர்வமாக ரகசியமாக வைக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்மால் அதை முழுமையாக உணர்ந்து புரிந்து பின்பற்றாத ஒரு நிலைதான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு நோய் ஏற்படுவதற்கான காரணமாகவே இருக்கிறத பார்க்கணும் இல்லையா. வாதத்துடைய சீற்றமோ பித்தத்துடைய சீற்றமோ கபத்துடைய சீற்றமோ நம்முடைய பழக்க வழக்கங்களால் மட்டும் இல்லை, சாதாரண காலநிலை மாற்றங்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சீதோஷண நிலைகளும் நம்முடைய மனநிலையுமே வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சீரற்று ஒரு நிலையில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியமான உணவு முறையும் ஆரோக்கியமான வாழ்வியல் முறையிலும் இருந்தாலும் கூட